So now question number subdivision 2 பார்க்கிறோம். அதாவது question number 2 ல subdivision 2 factorize 5x square minus 29 xy minus 42 y square. இது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன இதுல வந்து y டம் வந்து வருது இல்லையா, அது வந்துட்டு போது, அதனால ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வர போகிறது இல்லை. நம்ம வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைவையும் மைனஸ் 42 இங்கே இருக்கிற டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி, மீன்ஸ் இந்த ஒய்யெல்லாம் வராது அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, ஒன்றும் நமக்கு சிரமமே இல்லை. இதெல்லாம் மறந்துடு, இங்கே 42 தான் இருக்குதுன்னு நினச்சிக்க. இதே இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ மைனஸ் 42 இன்ட்டு 5 5 2 சார் 10 பேலன்ஸ் 1 5 4 சார் 20 தென் 21 இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் 210. அப்போ இதை நம்ம இப்போ எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்க, இது வந்து மைனஸ் 210 உள்ளே என்ன வரும், மைனஸ் 29. இப்போ இது உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா எல் டிவிஷனே போட்டு பார்த்துக்க. கண்டிப்பாக என்ன நம்பர் எடுக்கணும், ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும், 2 அல்லது 3 கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் ப்ரைம் நம்பர் ஒன்லி, ப்ரைம் நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு நம்பர் எழுதக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து 70 தென் டேக் 2 டேபிள் 35 தென் 5 7 5 சார் 35 7 1. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7, நமக்கு 29 வரணும் இல்லையா. ஸோ இங்கே 3 2 சார் 6, இது வந்து 35 7 5 சார் 35. 35 6 பார்த்தீங்கன்னா 29 வர சான்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே ஆல்வேஸ் யூஸ் கிரேட்டர் நம்பர், இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடல தப்பே வராது. இங்கே வந்து 6, இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர் எழுது, ஹியர் யூ யூஸ் கிரேட்டர் நம்பர். கண்டிப்பாக நான் அப்படி தான் எழுதுனேன், சும்மா வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அதை மாற்றாமல் கரெக்டாக பண்ணணும், டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா தப்பு வராது. நீ பாட்டுக்கு நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நீ வேறு எழுதுனா தப்பு தான் வரும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறேன், கேன் யூ ரிமெம்பர், இங்கே என்ன சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே மைனஸ் சைன், இங்கே சென்டர் நம்பர் சைன், சென்டர் மிடில் டேர்ம் நடுவில் என்ன இருக்கோ அந்தனுடைய சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு தான் போடணும். அதனால தான் இதை ஃபஸ்ட் எழுத சொல்கிறேன், அங்கே தேடிட்டே போக வேண்டாம், இங்கே போட்டுட்டு உடனே என்ன சொன்னேன், இதையும் இதையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ நம்ம டேர்ம்ஸ் வந்து பிரித்து எழுதிக்கலாம், இன்னொரு டைம் வேணால் எழுத்து எழுதிக்கலாம். 5x2 மைனஸ் 29xy தென் மைனஸ் 42y2. இப்போ இங்கே என்ன எழுதிக்கிறோம், 5x2. இப்போ இதை நான் வந்து இந்த ரெண்டு டேர்மினுடைய ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபார்ம்ல எழுதுகிறேன். ஸோ மைனஸ் 35xy ப்ளஸ் 6xy. ஒரு நிமிஷம் நீ செக் பண்ணியும் பார்த்துக்கணும், மைனஸ் 35 ப்ளஸ் 6 மைனஸ் 29, இதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மு இந்த ரெண்டு டேர்ம் இதில் என்ன டேபிள் காமனாக எடுக்கலாம், யூ கேன் டேக் 5 டேபிள் காமன், எக்ஸுக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க. அப்போ மீதி ஒரு எக்ஸ் இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் எடுத்தால் உள்ள ஒரு எக்ஸு, ஷார்ப்பாக திங்க் பண்ணணும், வேக வேகமாகவும் மைண்டை வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே 7 வச்சுக்க, ஏன்னா இந்த ரெண்டும் 35 5 டேபிள் எடுத்தால் 7, ஒரு எக்ஸை எடுத்துட்டோம் மிச்சம் என்ன இருக்கும், ஒய். தென் கண்டிப்பாக இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 7y தான் வரப்போகுது, ஷூராக இதில் மாற்றமே இல்லை. இங்கே என்ன டேர்ம் இருக்கோ இந்த அதே தான் வந்து இங்கேயும் இருக்கும். இப்போ இதில் என்ன டேபிள் காமனாக இருக்குது, 6 டேபிள் காமன், அண்ட் டேக் ஒய் ஆல்சோ. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர்டா. இப்போ இங்கே எப்படி எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸில் ஒரு எக்ஸை காமனாக எடுத்தியோ, சிமிலர்லி ஒய் ஸ்கொயர்டு ஒயில் யூ ஆர் டேக்கிங் 1y காமன், 6 டேபிள் காமன். ஸோ எக்ஸ் மைனஸ் 7, இதை கூட நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6 7 சார் இங்கே மைனஸ் 42 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 7y-ஐ காமனாக எடு, மிச்சம் என்ன இருக்குது, 5x இருக்குது, தென் ப்ளஸ் 6y, அவ்வளோதான். இதனுடைய இப்போ வந்து ஃபேக்டர்ஸாக பிரிச்சிட்டோம், எப்போவுமே ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறப்போ இந்த நடுவில் வந்து சைன் எல்லாம் வரக்கூடாது. இங்கே ஆல்ரெடி என்ன சைன் இருக்குதுன்னு அர்த்தம், இன்டு மார்க் வந்து இருக்குது, மல்டிப்ளை இந்த ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம், மல்டிப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல் த ஆன்சர். ஸோ அடுத்த டேர்ம் பார்த்தா இதை நம்ம என்ன பண்ணணும், ரீ அரேஞ்ச் பண்ணணும், ரீ அரேஞ்ச் மாற்றி எழுதணும். ஏன்னா நமக்கு
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அர்த்தம்? திட்ட வடிவம். இந்த கொடுத்த சம வந்து நம்ம திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோம், தென் எக்ஸ் டேர்ம், தென் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், தென் எக்ஸு, தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி. இந்த மாதிரி தான் எழுதுறது தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆஸ் யூஸ்வல் சம் தான். அப்போ எதை எதையும் மல்டிப்ளை பண்ணும், இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதை எடுத்துக்க, இங்கே 72 இல்லையா, இங்கே நடுவில் என்ன வரும், -18. ஸோ டைரெக்டாக தெரிஞ்சால் இங்கே நம்பர் போட்டு, தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்க, டிவைட் பண்ணிக்க. 72 2 டிவைட் பண்ணு. என்ன பண்ணணும், ப்ரைம் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும், வேறு நம்பர் எடுக்கக்கூடாது. இங்கே 18, தென் டேக் 3 டேபிள், 3 டேபிள் எடுத்து இங்கே என்ன வரும், 6. தென் எகெயின் 3 டேபிள், 2, 2, 1. ஸோ என்னென்ன, 2 × 2 × 3 × 3 × 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. நமக்கு 18 வரணும் இல்லையா. ஸோ 2 2 4, 4 3 12, 3 2 6. ஸோ இது ரெண்டையும் பார்த்தா சான்சஸ் ஆர் தர். அப்போ இங்கே 12, இங்கே 6 போட்டு, மறக்காமல் இந்த சைனை தூக்கி எங்கே போடணும், கிரேட்டர் நம்பருக்கு போடணும். அப்புறம் என்ன சொல்லணும், -×+−. ஸோ இங்கே சைடில் செக் பண்ணி பார்த்துக்க, -12 −6 −18, இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம், 8x²−18x+9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை என்னவா மாற்றணும், இப்படி எழுதணும், −12x − 6x, தென் +9. இப்போ இந்த ரெண்டுலேயும் காமன் எடுக்கணும், அடுத்தது இந்த ரெண்டுலேயும் காமன் எடுக்கணும். இதில் என்ன டேபிள் காமனாக இருக்கும், 4 டேபிள் காமன். இங்கே இப்படியெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, 4 × 2, 12 4 × 3 இப்படியெல்லாம் எழுத வேண்டாம். அப்படியே மைண்ட்லேயே சொல்லி பார்த்து வெளியெடுக்கணும், எக்ஸை காமன் எடு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2, தென் 1x இருக்குது, ஏன்னா எக்ஸ் கையில் எக்ஸை தான் எடுத்துருக்குறோம். ஸோ 1x இருக்குது, ஸோ 2x மைனஸ், ஏன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு அப்சர்வேஷன், ஸோ இந்த அதாவது கவனித்தல், கவனித்தல்னா அந்த சுற்றுப்புறத்தை வந்து நம்ம கவனிக்கணும். சுற்றுப்புறம் இந்த சம் செய்கிறது இது எல்லாமே கவனித்து பார்க்குறப்போ உனக்கு தப்பு வந்து வராது. நம்ம மைண்டை வேகாக வேறு பக்கம் வச்சுட்டு இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக புரியாது. மிஸ்ஸு என்ன எடுக்கிறாங்க, எடுக்க எடுக்க நீ திங்க் பண்ணுறதும் நான் எழுதுறதும் கரெக்டாக இருந்தால் நீ ஒரு வெரி குட் சொல்லிக்கலாம், ஒரு சபா சொல்லிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படிங்கிறத நீ திங்க் பண்ணிக்க. இங்கே 4 டேபிள் காமனாக எடுத்துட்டா அப்போ 3 தான் எழுதுகிறேன். 3 ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ் எழுதலை, பிகாஸ் இங்கே எக்ஸை வந்து காமனாக எடுத்துட்டேன். ஸோ இது நீ கரெக்டாக திங்க் பண்ணதுன்னா யூ ஆர் குட். இங்கே மைனஸ் எடுக்கிறோம், 3 டேபிள் காமனாக எடுக்கு. நான் இங்கே இருக்கிற டேர்மை தூக்கி ஆட்டோமேட்டிக்காக இங்கே எழுதிக்கிறேன். அப்போ எழுதுனது கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, இந்த மைனஸ் எடுக்கிறப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும்னு சொன்னேன், மைனஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு சம்மளையும் இதை சொல்லிகிட்டே வரோம், இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிச்சர் 2x − 3, தென் 4x − 3. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான்.